ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை நோக்கி காத்திரு, அத்துமணியே தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அத்துமணியே கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அத்துமணியே தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. உன் தேவனும் என்றும் கைவிடுவாருளை, உன் ரட்சகர் என்றும் உன்னை மறப்பாருளை, உன் தேவன் என்றும் கைவிடுவாருளை, உன் ரட்சகர் என்றும் உன்னை மறப்பாருளை. நீரோடே வஞ்சித்து கதர்வதற்கானது, நீரோடே வஞ்சித்து கதர்வது போத்துமா, தேவனே வஞ்சித்து கதருதே, வஞ்சித்து கதருதே, அத்துமணியே கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அத்துமணியே தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. உன் தேவனும் என்றும் கைவிடுவாருளை, உன் ரட்சகர் என்றும் உன்னை மறப்பாருளை, உன் தேவனும் என்றும் கைவிடுவாருளை, உன் ரட்சகர் என்றும் உன்னை மறப்பாருளை. பயங்களினால் நெருக்கத்தினால் எனக்குள்ளே உருகுகிறேன், பயங்களினால் நெருக்கத்தினால் எனக்குள்ளே உருகுகிறேன், வார்த்தையினால் என்னை தப்புவித்து கலிக்கூற செய்வே, வார்த்தையினால் என்னை தப்புத்தே கணக்கோ செய்துமானியே கலங்குகிறாய், தெய்வனை நோக்கி காத்திரும், அத்துமானியே திளங்குகிறாய், தெய்வனை நோக்கி காத்திரும், என்றும் கைவிடுவாருளை, உன்னச்சகர் என்றும் உன்னை மறப்பாருளை, உன்னென்றும் கைவிடுவாருளை, உன்னச்சகர் என்றும் உன்னை மறப்பாருளை, உன் தேவனென்றும் கைவிடுவாருளை, உன்னச்சகர் என்றும் உன்னை மறப்பாருளை.
அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இயேசு என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு போதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 2:10 வாசிப்போம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முற்காலத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி மாறியிருக்கிறீர்கள் என்று இந்த வசனத்தின் அப்போஸ்தலனாகிய பேதுரு விவரிக்கிறார். முன்னே தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை என்று சொல்லும் போது எப்படி இருந்தீர்கள் என்றால், நீங்கள் பொதுவான ஒரு ஜனங்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது தேவனுடைய ஜனங்களாய் மாறியிருக்கிறீர்கள். சாதாரணமான மனிதர்கள் தேவனுடைய ஜனங்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவது உள்ள பிரின்சிபிள் என்ன என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 1:12 தான். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாவியாகிய அல்லது சாதாரண மனிதனாய் இருக்கக்கூடிய ஒருவன் தேவனுடைய பிள்ளை, அது தேவனுடைய சந்ததி என்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தோடு அவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அதை 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் போது, ஒருவன் தன்னை கிறிஸ்துவோடு இணைத்துக் கொண்டால், ஒருவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. ஆகினாலே பாவியாகிய ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கின்ற ஃபார்முலா அல்லது பிரின்சிபிள் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளே ஒரு தெய்வீக மாற்றம் ஏற்படுகிறது. தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெறுகிறான். இதை இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், யோவான் சுவிசேஷம் 3:3 இயேசு கிறிஸ்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அங்கே மறுபிறப்பு என்ற ஒரு அமைப்பை போதிக்கிறார். இவ்விதமாய் மறுபடியும் பிறந்ததான தேவ ஜனங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு 5 வாக்குத்தத்தங்களை உங்களோடு விரைவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்ற நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஃபார்முலா, இயேசுவை அறிந்தால் மட்டும் போதாது, இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தால் மட்டும் போதாது, விசுவாசித்து அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். அவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகள் என்ற மாற்றத்தை, அந்தஸ்தை பெற்றவர்களுக்கு தேவாதி தேவன் சொல்லுகின்ற சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். சங்கீதம் 29:11 இவ்விதமாக ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தேவாதி தேவன் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் அருளி, தேவன் தமது பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் கூறுகிறார்,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆண்டவர் பவுலப்போஸ்தலரை பார்த்து உன் பலகீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று கூறுகிறார். அன்பானுள்ளே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த காலத்திலே அவர்கள் சோர்வுற்றிருந்தார்கள். ஆனால் கத்தராகி ஆண்டவர்களை மீட்டுக் கொண்டு வந்தபோது ஒவ்வொருவருக்குள்ளும் காண்டாமிருகத்துக்குத்த பலன் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மீட்கப்பட்டதான் அந்த நாட்களிலே அவர்களை மீட்டது மட்டுமல்ல, ஆவியிலும் சரீரத்திலும் அவர்களுக்கு பலனை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்குள்ளே பலவீனர்கள் ஒருவரும் இருந்ததில்லை. அவர்கள் வனாந்தரத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையினாலும் தேவனுக்கு விரோதமான தவறுகள் செய்ததினாலும் அவர்கள் பலகீனமானார்கள். ஆனால் மீட்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனால் பலப்படுத்தப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறார். தேவன் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வசனத்தினாலும் அவர்களை ஆவியிலும் சரீரத்திலும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே இவ்விதமாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசின் புஸ்தகம் 40:29 வாசிக்கும் போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலனை கொடுத்து பெருக பண்ணுவார். இந்த வசனத்தின்படி பார்க்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் பலகீனமாய் இருக்க மாட்டார்கள். தேவன் தமது மக்களுக்கு பலனாயிருக்கிறார். அவரே நமக்கு பலனாயிருந்து அவர் தமது பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறார். இரண்டாவது வாசிக்கிறோம், தேவன் தமது ஜனங்களை சமாதானத்தோட ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனைகளை கூட்டார். அதாவது கர்த்தர் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், ஒரு ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொண்ட போது ஆண்டவர் அவனிடத்தில் வந்து ஒப்பந்தம் செய்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவருக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதித்தார். தேவன் தமது ஜனங்களுக்கு சமாதானம் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் ஒரு காலகட்டத்திலும் குறையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே மிகுந்த சமாதானத்தை தருவார். இந்த சமாதானத்தோடு கூட உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் தருவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இது நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் அருளுவார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் உலகத்திலே ஆசீர்வாதங்களாகிய ஐஸ்வர்யங்களையும் பல நன்மைகளையும் பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை பார்க்கும்போது, உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள், லோத்துவுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவனுடைய உள்ளத்திலே நித்தம் நித்தம் வாதிக்கப்பட்டான். அவருடைய குடும்ப சூழலை எடுத்துக்கொள்ளுங்கள், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. அவருடைய மருமக்கள்மார்கள் அவனை பரியாசம் செய்தார்கள். அவருடைய மனைவி அவருக்கு சரியாக கீழ்ப்படியவில்லை. அவருடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய குடும்பத்தினுடைய பின்னலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் கிடையாது. தேவன் தமது ஜனங்களை சமாதானத்தோடே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தமது பிள்ளைகளுக்கு அருளுகிறார். இரண்டாவதாக நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 94:14 வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், கர்த்தர் தமது ஜனங்களை நெகிழ விடாமலும், தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார், தமது சுதந்திரமாய ஜனங்களை கைவிடாமலும் இருப்பார். தேவன் தமது ஜனங்களை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். கைவிடாமலும் நெகிழ விடாமலும் என்று சொல்லும் போது நிச்சயமாய்
தேவன் தமது ஜனங்களின் கரங்களை பிடித்து கொண்டு அவர்களை நடத்துவார். நாம் தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். உலகத்திலே கைவிட மாட்டார்கள் என்று நம்புகின்றவர்கள் எல்லாம் கைவிடும் சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். தேவன் தமது பிள்ளைகளை பார்த்து எவ்வளவு ஆணித்தரமான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பானவர்களே, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவோடு கூறி அவனோடு இருந்து அவனை ஒரு சாதனையாளராக மாற்றினதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. தேவன் தமது ஜனங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், இது உறுதி. தேவன் தமது ஜனங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் இது. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் கைவிட மாட்டார். நவேதத்தில் பார்க்கும் போது அன்பானுள்ளே நிறைய பரிசுத்தவானுடைய சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாய் பவுல் கடைசி தன்னுடைய சோதனையான நேரத்தில் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள், கர்த்தர் ஒருவரே என்னோடு கூட இருந்து என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி எனக்கு துணையாயிருந்தார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். தாவீதுடைய சொல்லுகிறார், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 31:12 வாசியுங்கள். செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். தாவீது இங்கே சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முற்றிலும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். பாருங்கள், எல்லாராலும் மறக்கப்பட்டேன், ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாயிருக்கிறார். சோ தாவீதை ஆண்டவர் நினைத்தருளி அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய நினைவில் இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் நிச்சயம் உண்மையுள்ளவராயிருப்பார். தேவன் தமது ஜனங்களை கைவிடாமலும் நெகிழ விடாமலும் இருப்பார். ஆகையால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய தாவி சங்கீதக்காரனாய் தாவிதி சொல்லும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சோ ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 27 தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் எழும்பி வரக்கூடிய ஒரு பெரிய சேனையை கண்டாலும் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த நிச்சயம் உண்டு. தேவன் தமது பிள்ளைகளோடு இருக்கிறார். சோ தேவன் தமது ஜனங்களை ஒரு காலம் கைவிட மாட்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நெருக்கத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். மூன்றாவதாக ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மாய் மூன்றாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 31:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளால் திருப்தியாவார்கள். வசனத்திலே பார்க்கிறோம், என் ஜனங்கள் நான் கொடுக்கும் நான் அளிக்கும் நன்மைகளால் திருப்தி ஆவார்கள். இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? என்னுடைய ஜனங்களுக்கு நான் நன்மை செய்வேன். ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு கண்டிப்பாக எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நன்மை செய்ய வேண்டுமோ அந்த நன்மைகளை நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் செய்கிற நன்மைகள் தான் நம்மை திருப்தியாக்கும். நான் வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோவின் புஸ்தகம் 1:17 வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருவதாக பார்க்கிறோம். நம் ஆண்டவர் தான் எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரண கர்த்தர். அவர் தமது பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். என் ஜனங்களுக்கு நான் நன்மை செய்வேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெறும்போது ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். ஆவிக்குரிய நன்மைகளையும் தருவார், பூமிக்குரிய நன்மைகளையும் தருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு
ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்திருக்கலாம். கர்த்தராகிய தம்மை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையை நிச்சயமாய் கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தேவன் நிச்சயமாய் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்குள்ள ஒரே வழி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெறும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னொரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என் அருமையான குடியிருப்பு பாருங்கள். என் ஜனங்கள் சமாதான தாபரங்கள், நிலையான வாசஸ்தலங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமான சூழ்நிலையிலே, உலகத்தில் என்ன கலக்கங்கள், குழப்பங்கள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சமாதான தாபரங்களில் குடியிருப்பார்கள், என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் குடியிருப்பார்கள் என்று தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சமாதானம் எங்கே இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக வரும். எந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லா நன்மைகளும் உண்டு. சமாதான தாபரங்களில் குடியிருப்பார்கள். இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றால் கர்த்தர் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு நன்மை செய்து வழி நடத்துவார். இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்குள்ள சிலாக்கியம் வேற எதுவும் அல்ல. அக்செப்டிங் ஜீசஸ் ஆஸ் யுவர் லார்ட். இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறும் இந்த சிலாக்கியத்தை பெற்று தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தோடே, அந்த உரிமையோடே வாழுங்கள். உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அந்தந்த கால கட்டத்திலே அவர் உங்களுக்கு துணை நின்று உதவி செய்வார். உங்கள் தொழில்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார், உங்களுக்கு எல்லா நன்மைகளை கர்த்தர் தடையில்லாமல் தருவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த அரிய நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, அநேக பாவ சாபங்களின் கீழ் வாழ்ந்த எங்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்ற உயர்ந்த அந்தஸ்தை வாங்கி தருவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி எங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்று உம்முடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் எங்களை பாத்திரவான்களாக மாற்றுகிறேன். இந்த கால வேளையிலும் என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மைகள், என் நாடுகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, என்னுடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, என்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை நான் பலப்படுத்துவேன், இப்படியெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவர் மேலும் இந்த கால வேளையிலே அருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் உம்முடைய குமாரனாய் இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய நிலையில் இந்த செய்தியை கேட்பார்கள் என்றால், இன்றைக்கே உம்மை உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த தேவனுடைய பிள்ளை என்ற சாக்கியத்தை பெற்று இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை படியுங்கள், இந்த செய்தியை கேளுங்கள். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள், AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் CA,
மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷினரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை AG சபை, நம்பர் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600100, செல் நம்பர் 9841298009, 9551181198, இமெயில் iChrist_das@yahoo.co.in. Bible Survey 2, Old Testament, Counseling, Discipleship, Doctrines, Evangelism and Mission, Hermeneutics, Church Administration, Practical Ministry, Comparative Religion, Financial Management. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456, 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.